வணக்கம். இப்போ நாம் இந்த வீடியோவில் கமாடிட்டி ப்ராடக்ட்ஸ்க்குரிய பிரேக் அவுட் ரேஞ்சஸ் பற்றி பார்க்க போகிறோம். பிரேக் அவுட் ரேஞ்சஸ் பிரேக் அவுட் ஆகிற பட்சத்தில் நீங்கள் பை பண்ணலாமா செல் பண்ணலாமா அப்படின்றதுக்குரிய ஒரு பேசிக்கான ஐடியாவும் உங்களுக்கு இந்த வீடியோவில் கிடைக்கும். வணக்கம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ரிங் பெல் செலக்ட் பண்ணிக்கோங்க. இது மூலிமா உங்களுக்கு தொடர்ந்து இன்ஃபோ வரும். சேனல் நேமை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஹோம் பேஜ் வந்து வரும். ஹோம் பேஜில் பார்த்திங்கன்னா நீங்கள் நிறையா வீடியோஸ் இருக்கும். நீங்கள் அது ஸ்ட்ராட்டஜிக்கு பார்க்குறனாலும் பார்க்கலாம். அதே மாதிரி வீடியோக்கு கீழே இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அக்கௌண்ட் ஓப்பனிங்க்குரிய ப்ரொசீஜர்ஸ் வந்து போகும். அதே மாதிரி இப்போ நீங்கள் அட்வான்ஸான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி பற்றி எதுவும் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா இங்கே இருக்க நம்பரை வந்து காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கைடன்ஸ் கிடைக்கும். வணக்கம். இப்போ நாம் இந்த வீடியோவில் கமாடிட்டி ப்ராடக்ட்ஸ்க்குரிய பிரேக் அவுட் ரேஞ்சஸ் பற்றி பார்க்க போகிறோம். அதாவது இந்த ரேஞ்சஸ் தெரிஞ்சுக்கிற மூலிமா உங்களால் ஓனாக ட்ரேடிங் பண்ண முடியும். அதுக்கு இந்த வீடியோ ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு க்ரூட் ஆயில் மார்னிங் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். க்ரூட் ஆயில் பார்த்தீங்க அப்படின்னா 4015 ரேஞ்ச் கிட்ட ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆனதுலேருந்தே பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் ஃபுல்லாகவே ஒரு டவுன் தான். ஸோ இதனால் பார்த்தீங்க அப்படின்னா க்ரூட் ஆயில் இன்றைக்கி ஃபுல்லாகவே வந்து செல்லிங் ட்ரெண்டில் இறங்கிட்டுருக்கு. ஈவினிங் வியூலையும் பார்த்தீங்க அப்படின்னா க்ரூட் ஆயில் வந்து டவுன் சைடு தான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது. ஈவினிங்லேயும் வந்து நல்லா வந்து மார்க்கெட் கீழே தான் வந்து வர மாதிரி இருக்குது. இதுக்கு ஒரு அப்சைடு ஒரு பிரேக் அவுட் லெவலாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 4000 ரேஞ்ச் இருக்கும். இந்த ரேஞ்ச் கிட்ட தான் பார்த்தீங்க அப்படின்னா க்ரூட் ஆயில் வந்து ஒரு 4000 கிட்ட தான் வந்து ஒரு ரேஞ்சே வந்து மாறுச்சு, ஒரு செல்லிங் ட்ரெண்டே ஆரம்பிச்சிச்சு. ஸோ இந்த 4000 ரேஞ்ச் இருக்க வரைக்கும் மார்க்கெட்னுடைய ட்ரெண்டு பார்த்தீங்க அப்படின்னா க்ரூட் ஆயிலுக்கு செல்லிங் ட்ரெண்டில் தான் இருக்கும். ஸோ இந்த 4000 ரேஞ்ச் ஒரு பிரேக் அவுட் கொடுத்து மேலே போகிற பட்சத்தில் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா க்ரூட் ஆயில் வந்து ட்ரெண்ட் வந்து ஒரு பையிங் ட்ரெண்டாக மாறும். அப்போதைக்கு இதை நீங்கள் பை பண்ணிங்க அப்படின்னா க்ரூட் ஆயில் ஈவினிங் வியூவில் நல்லா மேலே வந்து நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் 4000 மேலே போகிறப்ப. ஆனால் இப்போதைக்கு இருக்க ஓவரால் லுக் ஓவரால் வியூ பார்த்தீங்க அப்படின்னா க்ரூட் ஆயில் வந்து டவுன் ட்ரெண்டில் தான் இருக்குது. இன்னமும் வந்து மார்க்கெட் வந்து லோலாம் ஒரு 3960 ரேஞ்செலாம் பிரேக் அவுட் ஆகி இன்னும் நல்லா ஒரு ஸ்ட்ராங்காக கீழே ட்ரேட் ஆகிற பட்சத்தில் இன்னும் நல்லா வந்து டவுன் தான் வந்து போகக்கூடிய சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. அடுத்து இப்போ ஜிங்க் பார்க்கலாம். ஜிங்க் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 185 ரேஞ்ச் கிட்ட ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆனதுலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து எந்த சைடும் பெரிய மூமெண்ட் ஸ்ட்ராங்காக ஒரு ட்ரெண்ட் எடுக்கலை. மேலே 50 பாயிண்ட்ஸ் கீழே 50 பாயிண்ட்ஸ்னு இப்படியே தான் ஒரு சைடுவேஸில் தான் வந்து ஃபுல் மார்க்கெட் வந்து போய்கிட்டிருக்கு. ஸோ ஓவரால் லுக்கில் பார்த்தீங்கன்னா ஜிங்க் இப்போதைக்கு வந்து சைடுவேஸில் தான் இருக்குது. இதுக்கு ஒரு பிரேக் அவுட் லெவல் பார்த்தீங்க அப்படின்னா 185.50 ரேஞ்சுக்கு மேலே போகிறப்ப இதனுடைய ட்ரெண்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அப்சைட் ட்ரெண்டாக மாறும். அப்போதைக்கு நீங்கள் பை பண்ணிங்க அப்படின்னா ஜிங்கினுடைய ட்ரெண்டு ஒரு பையிங் ட்ரெண்டாக மாறும். அதே மாதிரி இதுக்கு டவுன் சைட் லெவலில் பார்த்தீங்கன்னா 184.50 ரேஞ்சு கீழே வரையில் தான் வந்து இதனுடைய ட்ரெண்டு வந்து டவுன் சைடாக மாறும். ஓவரால் லுக்கில் பார்த்தீங்க அப்படின்னா ஜிங்க் வந்து இன்னும் எந்த ட்ரெண்டும் எடுக்கலை, ஒரு ஃப்ளாட்டாக போய்கிட்டே இருக்குது. ஓகேங்களா. காப்பர் காப்பர் பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பனிங்கில் நல்ல ஒரு டவுன் போச்சு. டவுன் போனது பார்த்தீங்க அப்படின்னா 444 ரேஞ்ச் கிட்டே வந்தோன்னே மார்க்கெட்டால் அது கீழே பிரேக் பண்ண முடியாமல் அந்த ரேஞ்ச் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா காப்பர் வந்து வந்துச்சு. அதுக்கடுத்து ரொம்ப நேரம் பிரேக் பண்ண முடியாமல் அந்த ரேஞ்சிலேருந்து சின்னதாக ரெக்கவர் பண்ணி மேலே போக ட்ரை பண்ணிச்சு. பட் ஆனால் மேலே ஓப்பனிங்கில் இருந்த ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் காரணமாக பார்த்தீங்க அப்படின்னா 446.40 அந்த ரேஞ்சு ஜஸ்ட் ஒரு ஸ்பைக் மாதிரி தான் போய் டச் பண்ணிச்சு. அதை டச் பண்ணதுலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா 445.50 ரேஞ்சே வந்து காப்பரால் அடுத்து பிரேக் பண்ணவே முடியல. ஸோ இதனால் பார்த்தீங்க அப்படின்னா காப்பர் வந்து அகெயின் டவுன் சைடு வந்துச்சு. டவுன் சைடு வந்தாலும் டவுன் சைடுனுடைய லெவல் பார்த்தீங்கன்னா 444. ஸோ இப்போ காப்பர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரேஞ்சுக்குள்ளே தான் வந்து ட்ரேட் ஆகிட்டே இருக்குது. கீழே டவுன் சைடில் 444ம் அப்சைடில் ஒரு 445.50 கிட்டையும் தான் வந்து ட்ரேட் ஆகுது. ஸோ காப்பர்னுடைய ரேஞ்சே வந்து இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் வந்து ஃபுல் ட்ரேடிங் போயிட்டுருக்கு. ஏதாச்சும் ஒரு சைடு ஒரு ரேஞ்ச் வந்து பிரேக் அவுட் ஆனால் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா காப்பர்னுடைய ட்ரெண்டு வந்து ஒன் சைடு ட்ரெண்டாக மாறும். அது வரைக்கும் இது ரேஞ்சுக்குள்ளே தான் வந்து ட்ரேட் ஆகும். இந்த மாதிரி ஒரு ரெண்டு பாயிண்ட்டுக்குள்ளே தான் ட்ரேட் ஆகும். ஸோ இதுக்கு கீழே டவுன் சைடு பிரேக் அவுட் பார்த்தீங்க அப்படின்னா 444 ரேஞ்ச் பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா இதனுடைய ட்ரெண்டு ஒரு ஸ்ட்ராங் ஒரு டவுன் ட்ரெண்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ 444 ரேஞ்ச் பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் செல் பண்ணிங்கன்னா அப்போதைக்கு நீங்கள் செல்லிங் வியூவில் போகிற பட்சத்தில் நல்ல ஒரு டவுன் வியூவில் காப்பர் வந்து நீங்கள் எய்ம் பண்ணலாம்.
அதே மாதிரி இதுக்கு அப்சைடில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டர்ன் ஓவர் ஆகிறது வந்து 445.50. ஸோ ஒரு 445.60 46க்கு மேலே காப்பர் வர்ற பட்சத்தில் இதனுடைய ட்ரெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பையிங் ட்ரெண்டாக மாறக்கூடிய சான்சஸ் வந்து அதிகமாக இருக்கும். இன்றைக்கி டே ஹை பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான பை ட்ரெண்ட் எடுக்க காப்பர் வந்து ஆரம்பிக்கும். அப்போதைக்கு நீங்கள் பை பண்ணிங்க அப்படின்னா ஈவினிங் உள்ள நல்ல ஒரு அப்சைடு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இது போக நாங்கள் அட்வான்ஸான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியும் லெவல்ஸும் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். அதை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னு நினச்சிங்கன்னா என்னுடைய நம்பருக்கு வாட்ஸ்அப் இல்லாட்டி காண்டாக்ட் பண்ணுங்கள். டிமேட் மற்றும் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா அக்கௌண்ட் ஓப்பனிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும். ஃப்யூச்சரில் இந்த மாதிரி நிறையா வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ரிங் பெல் செலக்ட் பண்ணிக்கோங்க. ரிங் பெல் செலக்ட் பண்ணுற மூலிமா நான் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும், நீங்களும் பார்த்து அப்டேட்டடாக இருக்கலாம். நன்றி.